குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் நம்ம இன்றைக்கி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸில் இன்னொரு பிக்வஷன் பார்க்க போகிறோம் வாங்க சம்முக்கு போவோம் சம்மு என்னென்ன draw the projections of a x ஆஃப் சைடு தேர்ட்டி எம்எம் mm ஒன் ஆஃப் of சைட்ஸ் sides in hp டாப் யூ view சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி degree விபி அண்ட் த சர்ஃபேஸ் surface அட் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி டூ ஹெச்பி இதான் சம்மு நான் வழக்கமாக உங்களுக்கு சொல்கிறாப்புல சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்மை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி பேசிக்ஸை நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஓகே அதை தவறாமல் செஞ்சுருங்க இப்போ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னோன்னா ஒரு எக்ஸகன் லேமினா முப்பது எம்எம் அளவு உடை உள்ளதாக இருக்குது அதை தான் என்ன சொல்கிறானா ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ எக்ஸகன் ஆஃப் சைடு தேர்ட்டி எம்எம் முப்பது எம்எம் பக்காள உடைய ஒரு எக்ஸகன் ஹேவிங் ஒன் ஆஃப் இட் சைட்ஸ் இன் ஹெச்பி அதுனு அதனுடைய ஒரு பக்கம் ஹெச்பியில் இருக்கிறது ஓகே இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா முப்பது எம்எம் பக்கலோட ஒரு எக்ஸகன் அது ஒரு சைடில் ஹெச்பியில் இருக்குது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ சைடு வந்து ஹெச்பியில் இருக்குன்னா அப்போ லேமனாவோட பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணணும் அடுத்தது வாங்க அடு டாப்யூ இன்க்ளைண்டட் சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி டு விபி டாப் யூ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரிக்கு விபிக்கு கோணத்தில் இருக்குங்கிறான் அந்த சர்ஃபேஸ் இன்க்ளைட் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி டூ ஹெச்பி அதனோட சர்ஃபேஸ் வந்து ஹெச்பிக்கு முப்பத்தைந்து டிகிரி கோணத்தில் இருக்குங்கிறான் அப்போ டிராத ப்ரொஜெக்ஷன் அதனுடைய ப்ரொஜெக்ஷனாக வர இதுதான் சம்மு இப்போ இந்த சம்முக்கு ரவுண்டான ஆன்சர் இது ஓகேங்களா இந்த ஆன்சர் எப்படி வந்தது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் எப்படி அதை வரைய போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த அசம்சன் அதை உங்களுக்கு ஒரு எக்ஸகண்ட் லேமனாக வச்சு ஒரு டெமோவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ பாருங்கள் இதுதான் எக்ஸகன லேமினா ஓகேங்களா இதனோடய சைடு வந்து முப்பது எம்எம் ஓகே இது சைடு வந்து முப்பது எம்எம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஒரு சைடு முப்பதுன்னா ரிமைனிங் சைடு எவ்வளோ தான் முப்பது தான் ஏன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இந்த லேமினா தான் அதனுடைய ஒரு சைடு அதனுடைய ஒரு பக்கம் ஹெச்பியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ரைட்டுங்களா ஓகே அப்போ லேமினா வந்து என்கெச்பி அப்படின்னு ஒன்று முதல் அசம்ஷன் என்ன லேமனாவுடைய சர்ஃபேஸ் இந்த சர்ஃபேஸ் வந்து பேரலல் டு ஹெச்பி என்கெச்பின்னா பேரலல் டு ஹெச்பின்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா ம் இப்போ நான் உங்களுக்கு வழக்கமாக சொல்கிறாப்புல ஓகேங்களா இந்த ரெட் பிளாக்கை வந்து விபின்னு எடுத்துக்குவோம் ஓகே இது நம்ம ஹெச்பி அரிசாண்டல் பிளேன்னு எடுத்துக்குவோம் ஓகேங்களா இந்த சர்ஃபேஸை ஹெச்பி அரிசாண்டல் பிளேன் இந்த ரெட் பிளாக்கை வந்து வெர்டிக்கல் பிளேன் விபின்னு இமேஜின் பண்ணிக்குவோம் இப்போ வந்து எக்ஸ்டர்னல் லேமனா வந்து இன்ஹெச்பிங்கிறதுனால லேமனா சர்ஃபேஸ் இதுதான் அதனோட சர்ஃபேஸ் இந்த சர்ஃபேஸ் வந்து பேரலல் டு ஹெச்பி அதுக்கு இருக்கல அப்பல பிளான் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அப்போ இதனோடய ஷேப் நம்மளுக்கு என்ன எந்த வியூவில் தெரியும் டாப் வியூவில் தெரியும் அப்போ டாப் வியூவை ஸ்டார்ட் பண்ணி அந்த டாப் வியூவிலேருந்து ஃப்ரண்ட் வியூ வரையணும் ஓகே இது லேமினான்றதுனால டாப் வியூ வந்து நம்மளுக்கு இதுலேருந்து பார்க்குறப்ப என்னோடய ட்ரூ ஷேப் வந்து நம்மளுக்கு டாப் வியூவில் தான் கிடைக்கும் அதனால தான் டாப் வியூ முதல்ல வரைகிறோம் அப்போ டாப் வியூவில் எக்ஸகன் தெரியும் ஃப்ரண்ட் வியூவில் வந்து இது லேமனா அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட் வியூ வந்து ஒரு லைனாக தெரியும் அப்பாருங்க இதுதான் என்னோடய ஃப்ரண்ட் வியூ இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ சர்ஃபேஸ் இப்படி இருக்குது ஓகேங்களா அப்போ சர்ஃபேஸ் இப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு இந்த ட்ரூஷே எக்ஸகன் வந்து டாப்யூவில் தெரியுது இப்போ ஃப்ரண்ட் வியூ இப்படி நம்ம நிற்கிறப்ப இதை நின்று இதனுடைய முன்பக்கமாக பார்க்குறப்ப இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து இது லேமினா அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு திக்னஸ் கிடையாது அப்போ இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து நம்மளுக்கு லைனாக தெரியும் ரைட்டுங்களா எப்படி இங்கே பாருங்க எப்படி தெரியும் இது மாதிரி லைனாக வந்துடும் நம்மளுக்கு ஓகே உங்களுக்கு எப்போ திக்னஸ் ஹைட்டு இருக்கோ அப்போ தான் இது வந்து ஒரு ஷேப்பாக தெரியும் ரைட்டுங்களா ம் ஓகே அப்போ ஃபஸ்ட்டு அசம்ஷன் இதுதான் இதுபடி என்ன பண்ணுறோம் சார் அப்படின்னோன்னா ட்ரூ ஷேப் டோப்பி உள்ள நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அசம்ஷன் பண்ணிக்கிறோம் அந் அதுக்கு முன்னாடி இன்ஹெச்பி ஓகே எக்ஸானல் லேமினா ஆஃப் சைடு தேர்ட்டி எம்எம் ஹேவிங் ஒன் ஆஃப் இட் சைடு இன் HP. அப்படின்னு இருக்கிறதுனால ஓகேங்களா பிளேன் சர்வீஸ் பேரலல் டு ஹெச்பி அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா பிளெயின் சர்வீஸ் பேரலல் டு ஹெச்பி அப்போ surface parallel to டு ஹெச்பின்னா லேம்னாவுடைய பொசிஷன் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ இதே இது பிளேன் சர்வீஸ் இன் விபி அப்படின்னோன்னா ப்ளெயின் சர்ஃபீஸ் பேரலல் டு விபி அப்படின்னோனா இப்படி வந்துடும் ஓகேங்களா ஓகே இப்போ பிளேன் சர்ஃபேஸ் பேரலல் டு விபி அப்படிங்கிறப்ப விபிக்கு பேரலல் அப்படிங்கிறது இப்படி வந்துடும் அப்போ ட்ரூ ஷேப் வந்து நம்மளுக்கு டாப் வியூவில் தெரியாது அப்போ இந்த எக்ஸ்வென்றது தான் நம்மளுக்கு உண்மையான ஷேப்பு ஓகேங்களா பிளேன் சர்ஃபேஸ் பேரலல் டு விபி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு டாப் வியூவில் நம்மளுக்கு வந்து ட்ரூ ஷேப் கிடைக்காது அப்போ ஃப்ரண்ட் வியூவில் தான் கிடைக்கும் அப்போ ப்ளேன் சர்ஃபேஸ் இன்ஹெச் விபி ஆர் பேரலல் டு விபின்னா முதல்ல ஷேப் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூவில் கிடைக்கும் அப்போ ஃப்ரண்ட் வியூவை வரைஞ்சி அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னோன்னா டாப் வியூ டாப் வியூ இப்போ பாருங்கள் டாப் வியூ வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து எப்படி தெரியுது லைனாக தான் கிடைக்கும் ஏன்னா இது வந்து லேமினா அப்படிங்கிறதுனால இது லைனாக வந்துடும் ஓகேங்களா இதுதான் டிஃப்ரெண்ட்ஸு இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே ஆனால் இந்த சம்மில் நம்மளுக்கு என்ன சார் சொல்கிறேன் அப்படின்னோன்னா பிளேன் சர்வீஸ் பேரல் டு ஹெச்பி ஓகே பிளேன் சைடு வந்து இன் ஹெச்பின்னு இருக்கிறதுனால பிளே சர் பிளேன் சர்ஃபேஸ் பேரல டூ ஹெச்பின்னு எடுத்துக்கிறோம் அப்போ லேமினா பிளேன் சர்ஃபேஸ் பேரலல் டூ ஹெச்பி அப்படின்னு ஒன்னால் பிளேன் இப்படி தான் இருக்குது அப்போ நம்மளுக்கு ட்ரூ ஷேப் டோப்பியில் கிடைக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறோம் தென் அடுத்தது ஹேவிங் ஒன் ஆஃப் இட் சைடு இன் ஹெச்பி அப்படின்னு சொல்கிறான் ஒரு சைடு வந்து ஹெச்பியில் இருக்குது அப்படிங்கிறான் அப்போ ஒரு சைடு அப்படிங்கிறது எது இதில் மொத்தம் ஆறு சைடு இருக்குது இதில் ஒவ்வொன்றும் ஒரு சைடு இது ஒரு சைடு ரைட்டுங்களா இது ஒரு சைடு இது ஒரு சைடு இது ஒரு சைடுன்னு இப்போ மொத்தம் ஆறு சைடு அப்போ ஹேவிங் ஒன் ஆஃப் இட் சைடு இன் ஹெச்பி எப்போ வென் இட் இஸ் இன்க்ளைன்டு வித் ஹெச்பி அப்போ ஹெச்பிக்கு கோணத்தில் இருக்கும்போது லேமினா சுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட் சைடு அப்படின்னோன்னா பொசிஷன் என்னங்கிறத அடுத்த ஆசம்ச்சேன் முதல்ல பிளேன் சர்ஃபேஸ் பேரல் டு வி ஹெச்பிங்கிறத எடுத்துக்கிட்டோம் பிளேன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு இன்னு ஹெச்பிங்கிறதுனால பிளேன் சர்ஃபேஸ் பேரல் டு ஹெச்பின்னு எடுத்தோம் அடுத்து அதை வச்சு ட்ரூஷெப் எந்த வீட்டில் தெரியுங்கிறத பார்த்தோம் இதுதான் ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன கண்டிஷன் எப்படி இந்த லேமனா வந்து நிற்கிது சைடில் இருக்கா கார்னரில் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட் சைடு அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போ ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட் சைடு எப்போ இது வந்து ஒரு பக்கத்தில் இருக்கும் எப்போ ஹெச்பிக்கு கோணத்தில் இருக்கும்போது அப்போ இப்படி இருக்கிறப்ப ஓகே லேமனாவோட இந்த பொசிஷன் இப்படி டாப்பி வந்து நம்ம வரைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோன்னா இந்த கண்டிஷனில் ஹெச்பிக்கு இன்க்ளேண்டாக இருக்கிறப்ப இட் சுட்பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் காரணம் ரைட்டுங்களா தான் இருக்கும் இப்போ பாருங்கள் ஹெச்பி நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு ஹெச்பி இப்போ இது மாதிரி இருக்கிறப்ப இந்த பொசிஷனில் இதே கண்டிஷனில் வச்சு ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்கிறப்ப காரணரில் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு சம்மில் வந்து ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட் சைன்னு சொல்கிறான் அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அப்படியே ட்ரில் பண்ணிக்கிறேன் ட்ரில் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன் ஓகேங்களா அப்போ லேமினா வந்து இந்த பொசிஷனில் இருந்தால் தான் இட் சுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட் சைட் எப்போ வென் இட் இஸ் இன்கிளைண்ட் வித் ஹெச்பி அதாவது லேமினாவோட பொசிஷன் இப்படி இருந்தால் தான் இந்த லேமினா ஹெச்பிக்கு இன்க்லேண்டாக இருக்கிறப்ப இது ஒரு பக்கத்தில் நிற்கும் புரியுதுங்களா அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் லேமினாவோட பொசிஷனே சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ஷனாக ப்ளேனாக இருக்கட்டும் சாலிடாக இருக்கட்டும் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸாக இருக்கட்டும் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் ஐசமேட்ரி ட்ராயிங்காக இருக்கட்டும் இந்த கண்டிஷனை வச்சு தான் உங்களை டிஸ்ட் பண்ணிக்குவாங்க இதில் தெளிவாக இருந்தோம் அப்படின்னோன்னா எந்த சம் கொடுத்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் ஓகே அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னோன்னா சம்மலை கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி லேமினாவோட பொசிஷன் இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் இட் சுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட் சைட் வென் இன்ட் இஸ் இன் வித் ஹெச்பி ஹெச்பிக்கு கோணத்தில் இருக்கும்போது இது ஒரு பக்கத்தில் இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும் அவ்வளோதான் சார் ஓகே இப்போ லேம்னாவோட பொசிஷனை பிளான் பண்ணியாச்சு அதே சமயம் பிளேனோட சர்ஃபேஸ் ஓகேங்களா அந்த பிளேனோட சர்ஃபேஸ் பேரலல் டூ ஹெச்பிக்காக இருக்குது ரைட்டுங்களா ஓகே அப்போ ஷேப் வந்து இந்த கண்டிஷனில் நம்மளுக்கு டாப் வியூ தெரியும் டாப் வியூவில் தெரியும் அப்போ டாப் வியூ முதல்ல வரைகிறோம் டாப் வியூவிலேருந்து ஃப்ரண்ட் வியூவை ப்ரொஜெக்ட் பண்ணி வரைஞ்சோன்னா அதுதான் ஸ்டேஜ் ஒன் ஓகேங்களா தென் அடுத்தது ஸ்டேஜ் டூவில் ஸ்டேஜ் ஒன்னுடைய ஃப்ரெண்ட் யூவை ஹெச்பிக்கு இன்கிளண்டா எவ்வளோ கொடுத்துருக்கானோ ஆங்கிள் அதுக்கு வரைஞ்சி அந்த ஹெச்பி இன்க்ளினேஷன்லேருந்து ப்ரஜெக்ட் பண்ணி ஸ்டேஜ் டூனுடைய டாப் யூவை கம்ப்ளீட் பண்ணுறோம் அடுத்தது ஸ்டேஜ் த்ரீயில் விபி கிளினேஷன் என்ன கொடுத்துருக்கானோ அதை விபி கிளினேஷன் போய் டாப் யூ டாப் யூவில் தான் தெரியும் அப்போ அந்த டாப் யூ தேர்ட் ஸ்டேஜில் வீப் இன்கிளேஷன் என்னவோ அதை வரைஞ்சி ஸ்டேஜ் டூனுடைய டாப் வியூவை ப்ராப்ளத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆர் கண்டிஷனுக்கு தகுந்தாப்பில் வீப் இன்க்னேஷனில் பேஸ் பண்ணி இந்த ப்ரொஜெக்ட் லைன் ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்ஷன் லைனை வரைஞ்சி ஃப்ரண்ட் வியூவை கம்ப்ளீட் பண்ணோன்னா அதுதான் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ ஒவ்வொரு சம்பவம் நம்ம சால்வ் இருக்கிறோம் இதுதான் அசம்ஷன் ரைட்டுங்களா ஓகே இது புரிஞ்சது அப்படின்னோன்னா நம்ம எந்த சம்மாக இருந்தாலும் சால்வ் பண்ணிட முடியும் ஓகே இப்போ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனை இந்த ஆன்சரோட கம்பேர் பண்ணி பாருங்கள் ஓகே நான் சொன்னாப்புல ஸ்டேஜ் ஒன்றில் டாப்பி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த டாப்பிக்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் வியூ கம்ப்ளீட் பண்ணுறோம் ஃப்ரண்ட் வியூ லைனாக தெரியும் இது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூவில் என்ன பண்ணுறோம் சார் அப்படின்னோன்னா ஸ்டேஜ் ஒன்னுனுடைய ஃப்ரண்ட் வியூ எடுத்து அப்படியே ஹெச்பி இன்க்லேஷன் ஹெச்பி இன்க்லினேஷன் நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூவில் தான் தெரியும் இப்போ ஹெச்பி இன்க்லேஷன் என்னவோ எவ்வளோ சார் அப்படின்னோன்னா தேர்ட்டி ஃபைவ் டிகிரி தேர்ட்டி ஃபைவ் டிகிரி டிகிரிக்கு ஒரு இன்கிலைன் லைன் வரைஞ்சி அப்படியே ஸ்டேஜ் ஒன்னுடைய ஃப்ரண்ட் வியூ என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸோயில் இருக்கிறாப்பில் அந்த இன்கிளைனில் அப்படியே ஃபேஸ் பண்ணுறோம் ஃபேஸ் பண்ணி இந்த ஃப்ரெண்ட் வீலில் ப்ரொஜெக்ஷன் லைன் ஸ்டேஜ் ஒன்னுனுடைய டாப் வீட்லேருந்து ப்ரொஜெக்ஷன் லைன் வரைஞ்சி ஸ்டேஜ் டூக்கான டாப் யூவை கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகே அடுத்தது ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் த்ரூவில் விபி டாப் டாப்யூவில் தெரியும் அப்போ விபி இன்கிலேஷன் என்னவோ அதை வரைஞ்சிக்கிறோம் அப்போ விபி இன்கிலேஷன் எவ்வளவோ சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரிக்கு ஒரு இன்க்ளைன் லைன் வரைக்கும் அப்படியே இந்த ஸ்டேஜ் டூனுடைய டாப் டாப்பிவை இந்த இன்கிளைன் லைனில் அப்படியே பேஸ் பண்ணுறோம் ரைட்டுங்களா ம் ஓகே அப்படியே இந்த சைடு இருக்குது தெரியுங்களா ஆ ஓகே இந்த சைடு என்ன சார் அப்படின்னு ஒன்று ஏஎஃப் ஓகே அந்த ஏஎஃப் அப்படியே இந்த விபி இன்க்லைன் லைன்லாம் பேஸ் பண்ணி எக்ஸானை கம்ப்ளீட் பண்ணி இந்த ஸ்டேஜ் த்ரீனுடைய டாப் வியூ ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் ப்ரொஜெக்ஷன் லைனை வரைஞ்சி ஸ்டேஜ் டூனுடைய ஃப்ரெண்ட் வீலேருந்து அரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் லைனை வரைஞ்சி ஓகே இது ரெண்டையும் கட் பண்ணுற அதாவது மீட் பண்ணுற பாயிண்ட்டை நோட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஃபைனல் வியூ கிடச்சிடும் ரைட்டுங்களா அவ்வளோதான் சார் இந்த சம்மு ஓகே இப்போ இந்த ஆன்சரை எப்படி நம்ம வரைஞ்சோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இந்த ஜூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சின்னதாக இருக்குது ஓகே அதனால் ரெண்டு ஸ்டேஜாக நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு ஸ்டேஜை மட்டும் ஜூம் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு நல்லா விசிபிளாக இருக்கும் செம்மை ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறேன்னா முதல்ல ஒரு அரிசாண்டர் லைன் ஓகே ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ் ஒய் வரைஞ்சிக்கிறேன் ஓகே வரைஞ்சிட்டு டாப் யூ எக்ஸகன் வரையணும் சைடு எவ்வளவு அப்படின்னோன்னா தேர்ட்டி எம்எம் ஓகே அப்போ இந்த எக்ஸகன் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நான் என்னோட சேனல் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்டெக்ஷன் ப்ளேலிஸ்டில் லெக்சர் ஃபோரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸான் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத தெரியும் அதில் அரிசாண்டல் மெத்தல் வெர்டிக்கல் மெத்தட் வரைஞ்சிருப்பேன் இது வெர்டிகல் மெத்தட் ஓகே அதுபடி முப்பது எம்எம்க்கு என்ன பண்ணியாச்சு எக்ஸான் வரைஞ்சாச்சு வரைஞ்சிட்டு அதுக்கு நேம் கொடுத்துக்குறோம் இது ஏபிசிடிஇ எஃப் வரைக்கும் கொடுத்தாச்சு இது டாப் யூ அப்படிங்கிறதுனால ப்ளைன் நம்பர் ரைட்டுங்களா தென் டிராஃப்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஏழுந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் லைன் அதை ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ் மீட் பண்ணுறேன் அதே மாதிரி பியிலேருந்து ஒரு வெர்டிகல் எக் எக்ஸ்டென்ஷன் லைன் ஓகேங்களா அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன் இது பியில் வரைகிறது வழியாலையும் பாஸ் ஆகும் ஓகே அதே மாதிரி ஏ வழியாக வரைகிற வெர்டிகல் லைன் எஃப் வழியாலையும் பாஸ் ஆகும் ஏன்னா இது ஒன்றுக்கு ஒன்று நேராக இருக்குது அதே மாதிரி சீலேருந்து டிராப்டரை யூஸ் பண்ணி ஒரு வர்ட்டிக்கல் லைன் வரைகிறேன் அது டி வழியால் பாஸ் ஆகும் ரைட்டுங்களா அப்போ இந்த ஃபஸ்ட்டு வெட்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன் ஏலேருந்து வரைகிற லைன் சீலேருந்து வரைகிற வட்டிகல் ப்ரொஜெக்ஷன் லைன் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரந்தான் நம்மளுக்கு தேவையான என்ன சார் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூ அப்போ அந்த ஃப்ரண்ட் வியூ வந்து லைனாக தெரியும் ஓகே இப்போ இந்த அசம்ஷன் படி இந்த டாப் வியூ இந்த டாப் வியூவிலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருக்கோம் ஓகே அப்போ இந்த டாப் வியூ இந்த இந்த டாப் வியூவுக்கு ஃப்ரண்ட்டில் நீங்கள் இருக்கிறாப்புலாம் இமேஜின் பண்ணிக்கோங்க அப்போ இந்த டாப்யூனு உள்ள ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட்டில் நீ இருந்து நிற்கிறாப்புலாம் இமேஜின் பண்ணி இதை தொண்ணூறு டிகிரியில் பார்க்குறப்ப அப்போ இந்த எக்ஸகன் நேம் இந்த ஏபிசி வந்து ஃப்ரண்ட்டில் வர்றதுனால இந்த ஏபிசி விசிபிள் அதனால தான் என்ன பண்ணியிருக்கான் ஏடாஸ் பி டேஸ் சி டாஸை பண்ணலை ஏன்னா அது விசிபிள் ஆல்ரெடி நான் சொன்னது தான் இந்த ஏக்கு பின்னாடி எஃப்பும் பிக்கு பின்னாடி இயும் சிக்கு பின்னாடி டியும் வந்துடுது அப்போ இந்த ஏ வந்து எஃப்ஐ மறைச்சிடும் பி வந்து இய மறைச்சிரும் சி வந்து டிஎம் மறைச்சிடும் ஓகேங்களா அப்போ பேக்ஹண்டில் இருக்கிற இந்த டிஇஎஃப் மூணும் ஹிடன் ஆயிடும் அதனால தான் இந்த எஃப் டேஸ் இ டேஸ் டி டேஸை என்ன பண்ணியிருக்காங்க பிராக்கெட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃப்ரெண்ட் வீலேருந்து நின்று பார்க்குறப்ப இந்த மூணு பாயிண்ட்ஸும் ஓகே எது டிஇஎஃப் இந்த மூணும் தெரியாது ஏன்னா அது பின்னாடி இருக்குது அதனால் அதை ஹிடனாக வரைஞ்சிருக்கும் ஓகே ஹிடனாக ப்ராக்கெட் பண்ணியிருக்கோம் ப்ராக்கெட் பண்ணியிருக்குன்னா அது தெரியாது ஹிடன்னு ஞாபகம் வச்சுக்க ஓகே அப்போ நம்மளுக்கு ஸ்டேஜ் ஒன் ஓவர் ஓகேயா அடுத்தது ஸ்டேஜ் டூ வரணும் ஸ்டேஜ் டூவில் ஹெச்பி இன்க்ளினேஷன் அதுக்காக என்ன பண்ணுறான் சார் அப்படின்னோன்னா ஹெச்பியோடைய இன்க்லேஷனை பார்க்குறேன் ஓகே அப்போ ஹெச்பியோட இன்கிலேஷன் எவ்வளவு தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஓகே அப்போ டிராப்டர் இல்லைன்னா ப்ரொடக்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டேஜ் ஒன்றுக்கும் ஸ்டேஜ் டூக்கும் யூனிஃபார்மாக கேப் ஒரு டொண்ட்டி டூ தேர்ட்டி எம்எம் கேப் விட்டுக்கிறேன் விட்டுட்டு ப்ரொடக்டரை யூஸ் பண்ணி ஆர் டிராப்டரை யூஸ் பண்ணி தேர்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு ஒரு இன்க்ளைன் லைன் வரைகிறேன் ஓகேங்களா வரைஞ்சி ஓகே அப்படியே இந்த ஸ்டேஜ் ஒன்றுனுடைய ஃப்ரண்ட் வியூ அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா காம்பஸில் யூஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு டிவிஷனையும் ஓகே என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா இந்த ஹெச்பி இன்கிளேஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அப்போ ஏடாஸ் பீடா சீடாஸ் டிடாஸ் ஈடாஸ் எஃப் டேஷ் அது வந்து இது ஸ்டேஜ் டூன்றதுனால ஏ ஒன் டேஸ் பி ஒன் டேஷ் இஒன் டேஷ் டிஒன் டேஸ் இஒன் டேஸ் எஃப் ஒன் டேஷன்னு கிடைக்கும் ரைட்டுங்களா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் காம்பஸ் எடுத்துக்கோங்க இந்த ஏ ரெஃபரன்ஸ் ஓகேங்களா சென்டராக வச்சுக்கங்க இந்த பி அப்படியே அப்படி ஏடாஸை சென்டராக வச்சுட்டு பி டேஷ் வேலையை எடுத்துக்கோங்க இங்கே ஏடாஸ் வந்து சென்டர் பீடாஸ் வழியை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஓகே தென் அடுத்தது பீடா சி டாஸ் இதை அப்படியே காம்பஸில் எடுத்துக்கோங்க பீடாஸ் சி டாஸ் ஓகேங்களா இதை ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஹெச்பி இன்கில் பண்ணுறப்ப நம்மளுக்கு தேவையான ஏடாஸ் பி டாஸ் இங்கே வந்து ஸ்டேஜ் டூங்கிறதுனால ஃப்ரண்ட் யூ ஏ ஒன் டாஸ் பி ஒன் டாஸ் இ ஒன் டேஸ் டி ஒன் டாஸ் இ ஒன் டாஸ் எஃப் ஒன் டேஸ் இங்கே எது பிளைனாக இருக்குது எது பிராக்கெட் பண்ணியிருக்கோ அதை அப்படியே மாறாமல் பட் ஸ்டேஜ் டூ அப்படிங்கிறதுனால ஏ டேஷ் அப்படிங்கிறத ஸ்டேஜ் ஒனில் ஏ ஒன் டேஷன்னு எடுத்துக்கிறோம் ரைட்டுங்களா ம் ஓகே அப்போ ஸ்டேஜ் டூனுடைய ஃப்ரண்ட் வியூ ஆவர் ஹெச்பியோட இன்க்லேஷன் என்னவோ அதுக்கு தகுந்தாப்புல வரைஞ்சிட்டோம் ஓகே தென் அடுத்தது இந்த ஸ்டேஜ் டூனுடைய ஃப்ரண்ட் வியூனுடைய ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைனை வரைகிறேன் ஸ்டேஜ் ஒன்னுனுடைய டாப் வியூவிலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஒவ்வொரு அரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் லைனை வரைஞ்சி ஓகே கரஸ்பாண்டிங் வெர்டிக்கல் அண்டு கரஸ்பாண்டிங் அரிசாண்டல் லைன் மீட் பண்ணுற பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஏ ஒன் பி ஒன் சி ஒன் டி ஒன் இ ஒன் எஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் ஃபைண்ட் அவுட் பண்ண பாயிண்ட்டை அப்படியே ஸ்கேலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு வேண்டிய ஸ்டேஜ் டூக்கான வியூ கிடச்சிரும் ரைட்டுங்களா இதோட ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஓவர் ஓகேங்களா இது ஸ்டேஜ் ஒன் இது ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பாருங்கள் இது ஸ்டேஜ் த்ரீ இது ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் டூ ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் த்ரீயில் நம்மளுக்கு வந்து விபி இன்க்ளினேஷன் விபி இன்க்ளினேஷன் டாப்பியில் தெரியும் அப்போ டிராப்டரை எடுத்துக்கிட்டேன் ஓகே ஆர் பொட்டாட்ரை யூஸ் பண்ணி விபி இன்க்ளினேஷன் சிக்ஸ் ஃபைவ் டிகிரி நம்மளுக்கு சமலை கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸ்டேஜ் டூக்கும் ஸ்டேஜ் த்ரீக்கும் யூனிஃபார்மாக சேம் டொண்ட்டி டூ தேர்ட்டி எம்எம் கேப் வர்றாப்பில் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் ஃபைவ் டிகிரிக்கு ஒரு இன்கிளைன் லைனை வரீங்க வரைஞ்ச லைனில் நம்மளுக்கு வந்து எந்த சைடு ஹெச்பியில் இன்க்ளைண்டாக இருக்கோ அதே சைடு விபிக்கும் இன்க்ளைண்டாக இருக்குது அப்போ இந்த ஏஎஃப் இதுதான் ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்குது இந்த ஏஎஃப் தான் அப்படியே விபிக்கும் இன்க்ளைண்டாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ சிக்ஸ் ஃபே டிகிரி விபி இன்கிளண்டில் லைன் வரைஞ்சி இந்த ஏஎஃப் என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா இதில் அப்படியே பேஸ் பண்ணுறேன் ஓகே அப்போ இந்த ஏஎஃப் என்ன அளவோ ரைட்டுங்களா அதாவது ஸ்டேஜ் டூனுடைய டாப் யூ இந்த வியூ அப்படியே என்ன பண்ணுறோம் போகிறோன்னா விபி இன்க்லினேஷனில் சிக்ஸ்டி ஃபே டிகிரியில் பேஸ் பண்ண போகிறோம் தட்ஸ் ஆல் அவ்வளோதான் அப்போ எந்த சைடு வந்து ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்கோ அதே சைடு வந்து விபிக்கும் இன்க்லண்டாக இருக்கணும் ஏன்னா சம்பளம் அதுதான் சொல்கிறான் ஓகே அப்போ இந்த ஏஎஃப் விபி இன்க்லினேஷன் இருக்கிறாப்பில் அப்படியே பேஸ் பண்ணுறோம் ஓகே அப்போ காம்பஸ் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டே என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னு ஓகே இந்த ஏஎஃப்பை காமர்ஸில் எடுத்துக்கிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த விபி இன்க்ளினேஷனில் இந்த வேல்யூ அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் வழக்கம் போல் ஏ வந்து சென்டர் எஃப் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ரைட்டுங்களா அப்போ இது ஸ்டேஜ் டூ அதனால் இது என்ன சார் அப்படின்னோன்னா ஏ டூ இது எஃப் டூ ரைட்டுங்களா ஓகே இப்போ சைடை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா சைடு ஏஎஃப் இங்கே வந்து ஸ்டேஜ் த்ரீ அப்படிங்கிறதுனால இது ஏ டூ எஃப் டூன்னு வரும் அதை விபிஎன் கிளேஸில் பேஸ் பண்ணியாச்சு அடுத்தது ஓகே இதே மாதிரி ரிமைனிங் சைட்ஸையும் என்ன பண்ணணும் பேஸ் பண்ணணும் அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வேணும் ஓகேங்களா அந்த டிஸ்டன்ஸுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஸ்டேஜ் டூவில் இந்த டிஸ்டன்ஸை காம்பஸில் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஓகே இந்த பாருங்கள் ஸ்டே டூவில் இந்த டிஸ்டன்ஸை ஓகே இந்த சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன் எடுத்து அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னுனா ஒரு ஆர்க் வரைகிறேன் ஓகே வரைஞ்சி அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கேலில் என்ன பண்ணுறாங்கன்னா வெர்டிக்கலாக டிஸ்டன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு பேரலா லைன் வரைகிறேன் ஓகேங்களா இந்த பேரல லைன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி இன்க்ளைன் லைனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னோன்னா பேரலாக இருக்கணும் ஓகே அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா காம்பஸில் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு சேம் ப்ரொசீஜரை இங்கே ரிப்பீட் பண்ணுறேன் ஓகே அப்போ இதுக்கு பேரலாக இன்னொரு பேரலா லைனையும் வரைஞ்சாச்சு ஓகேங்களா தென் இனிமேலுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் ஏ டு பி பி டுசி சி டு இடு எஃப் நம்ம வரைஞ்ச லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது அங்கே பாருங்கள் ஏ டு பி இதை எடுத்துக்கிறோம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பி டு சி டுங்களா பி டுஇ ஓகே இடு எஃப் ஓகே பண்ணுறப்ப நம்மளுக்கு ஸ்டே டூனுடைய டாப் யூ ஸ்டேஜ் த்ரீயில் கரஸ்பாண்டிங் விபிஎன் கிளினேஷனுக்கு ரெலவண்டாக வரைஞ்சாச்சு ஓகே இப்போ வரைஞ்ச நம்ம ஸ்டேஜ் த்ரீ டாப் யூ ஏ டூ பி டூ சி டூ டி டூ இ டூ எஃப் டூவிலேருந்து வேட்டிக லைனும் ஸ்டேஜ் டூனுடைய ஃப்ரண்ட் யூ ஓகே ஏ ஒன் டேஸ் பி ஒன் டே சி ஒன் டேஸ்லேருந்து அரிசாண்ட லைனும் வரைஞ்சி இது ரெண்டையும் மீட் பண்ணுறப்ப நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் ஓகே எ டூ டேஷ் பி டூ டேஷ் இ டூ டேஷ் டி டூ டேஷ் யூ டூ டேஷ் எஃப் டூ டேஷ் ஓகே நம்மளுக்கு கிடச்சிரும் கிடைச்ச பாயிண்ட்டை நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணி இணைக்கிறப்ப நம்மளுக்கு தேவையான ஃபைனல் ஃப்ரண்ட் யூ ஓவர் தேங்க்யூ இதோட என் ஓவர் தேங்க்யூ